படம் தார்மார். எல்லாரும் வந்து அப்பாவை பேசிங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். வேறு லெவலு, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் செஞ்சு யாரோட ஆக்டிங் எல்லாம் நாசம் இருக்குது. படம்னா இப்படிதான் எடுக்கணும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதருக்கு தப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, தப்பு திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. கடைசியில் கன்க்ளூஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா ஒரு கதையும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மடபழனி முருகன் கோயில் போயிட்டு வந்தேன். சரி, போகிற வழியில் தேட்ரு ஓப்பனாக இருக்குது, இந்த மாதிரி சில மனிதர்கள் சில நேரங்கள்னு மூவி இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். உண்மைக்குமே ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரொமான்ஸு, சாங்கு, ஒரு ஆக்ஷனு, இந்த மாதிரி படம் பார்க்குறது வந்து எளிது. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். தப்பை உணர்ந்துக்கிடணும், அதான் இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் படம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள் செமையாக இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சூப்பராக இருக்குது. உண்மையே சொல்லியிருக்காங்க எல்லாருமே. பிடிச்ச விஷயம்னா விட்டு கொடுத்து போகணும், எல்லாரையும் மதிக்கணும், சாரி கேட்கணும், நம்ம தப்பை உணர்ந்து சாரி கேட்கணும். சூப்பராக இருக்குது. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. சாங் இப்போ லாஸ்ட்டாக வந்துச்சு, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன் நல்லாயிருக்கு. எல்லோரும் நடிப்பும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. யாருங்க? ஆ, சூப்பராக இருக்குது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் மோஸ்ட்லி எல்லா படமும் இப்போ நல்லா சூப்பராக நடிக்கிறாரு, ஆக்ட் பண்ணுறாரு. படம் சூப்பராக இருக்குது. ஆ, ஃபேமிலியாக பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். படம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்ட் டேஸில் இது மாதிரி படமே நாங்கள் பார்த்ததில்ல. நான் அதுவும் அழுததே இல்லை. நான் உண்மையிலே 2 வாட்டி அழுதுட்டேன். செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு போயிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நம்ம அவங்க நம்ம நம்பணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் வீட்டில் கேட்ஜெட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு, கடன் வாங்கிக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்ல. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ட்ரோல் பண்ணுறது. ஒருத்தவங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சிச்சுவேஷனுக்கு அழகாக எடுத்துருக்கீங்க. செம்மையாக இருந்துச்சு படம். எல்லாமே இருந்தது, சூப்பராக இருந்தது. அதாவது எப்படி நம்ம வந்து எல்லோரும் தப்பு பண்ணுவோம், ஆனால் திருத்திக்கிறதுக்கான அந்த சான்ஸ் வந்து நமக்கு வரும்ல, அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். செம்மையாக இருந்துச்சு படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அவர் ஹீரோ நாசர் பையனாக வந்தார்ல, அவர் நல்லா. ஜெய்பி மணிகண்டன் அவருமே நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் அந்த டேரக்டரோட பையனாக இருந்தார்ல, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அந்த வந்து அவர் பிடிச்சிக்குவார், அது கேட்க மாட்டார். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் எல்லார் லைஃப்லையுமே வந்துடும். நம்மளும் அதை சொல்ல முடியாத இந்த கடந்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம செஞ்ச தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ல, அவர் வந்து காலில் விழுவார்ல, அது நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு டைட்டில், அது ஜெயகாந்தன் நாவல். அந்த நாவலே சிறப்பாக இருக்கும். அந்த நாவலோட தலைப்பில் வந்திருக்க படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. நீ படம் பார்த்துட்டியாண்ணா? நான் இன்னும் பார்க்கல. நல்லாயிருக்கும் நீ வான்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணார். நாங்கள் வந்தோம், சரி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அதை தாண்டி, நாங்கள் வந்த நோக்கம் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் இங்கே இருந்தது நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் போய் இங்கே இருக்கிறது இதுதான் நிஜம். இது இப்படி இருக்கணும், இப்படி வாழணும். நீங்கள் மற்ற சினிமாவை காட்டிலும் வித்தியாசமானது. நம்ம ஏதாவது நம்மளை அறியாமல் சிறு சிறு தவறுகளுக்கு நம்ம காரணமாக இருந்தால் கூட அதை கண்டுக்காமல் நம்ம போயிட்டோன்னா, அதனால் பாதிக்கப்படுறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தை பார்த்து கற்றுக்கிட்டு. ஆமாம், உண்மையிலேயே நம்மளை ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு, மாற்றிக்கிறதுக்கு, தன்னுடைய இயலாமையை போக்கிக்கிறதுக்கு ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்க.